அசானி தீவிர புயல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் மச்சுலிப்பட்டினத்திற்கு தெற்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் மிக அருகில் வந்து பின்னர் வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புத்துப்பட்டு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்கள் 10-11 தேதிகளில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 11-12 தேதிகளில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் அவ்வப்பொழுது லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டெம்பரேச்சர் இப்போ இந்த மேகமூட்டத்திற்கு காரணமாக குறைந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் தான் அதிகபட்சமாக இயல்பை விட 4 டிகிரி குறைந்திருக்கிறது. அது பதிவான அளவு வந்து 35.6 டிகிரி. 2 தினங்களுக்கு வந்து மேகமூட்டத்தின் காரணமாக இந்த மழையின் காரணமாகவும் வந்து வெப்பம் தணிந்தது. கடந்த பிறகு பார்ப்போம். அது நடந்து செல்லும் பொழுது வடமேற்கு திசையிலிருந்து காற்று வரும்பொழுது பிறகு பார்ப்போம். தற்பொழுது வந்து குறைவாக பெறுகிறது. ஓகே, மீனவர்களுக்கான எச்சரிக்கை வந்து 10-11 இன்றும் நாளையும் வந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 11-12 தேதிகளில் வந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே, மழை கிடைத்தது புயல் இருக்கிற அந்த காரணம், புயல் வந்து அந்த பகுதியில் இருந்தாலும் அதனுடைய எட்ஜ் பகுதி இருக்குல்ல, ஃப்ரிஞ்ச் பகுதி, அது இங்கே இருக்கிறதுனால அதனுடைய மேகக்கூட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கின்றனால நமக்கு மட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருந்தாலும் லேசான முதல் மிதமான மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. மேகமூட்டமாக தான் இருக்கு. ஓகே, இல்லை அதுக்கு மேலே இந்த மத்திய மேற்கு வங்கக்கடல், அது வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, இது மத்திய மேற்கு வங்கக்கடல். ஓகே, இது மீனவர்கள் எச்சரிக்கை கடல் பகுதிகளுக்காக சொல்கிறோம், நம்ம கடற்பகுதிகளுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா, முடிஞ்சுதா? 24 மணி நேரம் முடியும், அடுத்ததுக்கப்புறம் குறைந்து விடும். நகர்ந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும், வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லும் பொழுது குறைந்து விடும்.